பதினேழாம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைவுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிறத குறித்து ஒரு 4-5 வாரத்துக்கு மேலே அதை பார்த்துட்டு வருகிறோம். அதை பார்க்குறதால என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நாம் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துக்குள்ளார வந்திருக்கோம், இயேசு விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்புகிறோம், இன்றைக்கி எப்படி வாழ்க்கை இருக்குது, போன வருஷம் எப்படி இருக்குது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, வருகிற வருஷம் எப்படி இருக்குது, அப்படி எதா யாராவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துவ நம்புவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கிறிஸ்துவை நம்பும்போது கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது தான் நமக்குள்ளார ஒரு பெரிய உற்சாகம் வரும். சரியான பாதையில் போயிட்டுருக்குறேன், இது சரியான பாதை தான், கண்டிப்பாக அந்த இலக்கை நான் அடைஞ்சிட முடியும். அப்போ ஒவ்வொரு நாளுமே அப்படி யோசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதம் இப்போலாம் வாக்குத்தத்தம் கொடுக்குறோம், அந்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு மாதமும் நம்ம திரும்பி பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்க்கணும். இப்போ திரும்பி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது, இன்னும் அதை நிறைவேறது நான் என்ன பிரயாசப்படுறது, இன்னும் அதற்குரிய காரியத்தை நான் என்ன செய்வதுங்கிறத நம்ம யோசிக்கவே முடியும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழைவுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மாற்றப்பட்ட நம்ம வாழ்க்கையில் அந்த ஜென்ம சோகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருக்கிறோமா? கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டு இப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோமா? இல்லை, நான் கொஞ்சம் விசுவாசத்தில் வாழ்கிறேன், நான் ரட்சிக்கப்படும் போது இருந்ததுக்கும் இப்போதைக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது, நான் நிறையா காரியங்கள் காணப்படாத தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதில் நான் பழக்கப்படும் போது தான் நான் ஜென்ம சுபாவத்திலேருந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறேன். அதை தான் இங்கே வலியுறுத்துது. ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறவன் புது சிருஷ்டி கிடையாது, பழைய ஆள் தான். பழைய பாவ சுபாவம், பாவ எண்ணங்கள், ஒருவேளை கிறிஸ்துக்குள் வந்திருக்கு பாவ சுபாவம், பாவ எண்ணங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் முன்னேறக்கூடிய வெற்றி அடையக்கூடிய எண்ணங்கள் என்ன பண்ணும், இல்லாமல் இருக்கும். அப்போ நான் பழைய ஆளாக இல்லாமல் புது ஆளாக மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் என்ன நமக்குள்ளார வருதுன்னா, நான் புது சிருஷ்டியாக என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அப்படின்னா என்ன, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும். அப்போ நான் மறுபடியும் பிறக்குறதால இன்னைக்கு அந்த குழந்தை எப்படி பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அசைவுகள் அதோடைய காரியங்கள் நடக்கிறது போல் இன்ன கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ தான் நமக்கு அறிஞ்சிருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது ஒரு குழந்தையாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம பிறக்கிறோம். அப்படி பிறக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சிக்குள்ளார என்ன பண்ணுறோம், வருகிறோம். அப்போ வளர்ச்சிக்குள்ளார வர 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 அது எப்படிப்பட்ட நடவடிக்கைக்குள்ளார போகுது, அந்த புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ளார நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன், போகிறேன். எதில் போகிறேன், புது சிருஷ்டின்ற அனுபவத்துலேயும், புது சிருஷ்டிங்கிற உணர்வுலையும், புது சிருஷ்டிகிற எண்ணத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். ஆமாம், இதில் நம்ம வந்திருப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை விட கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இன்னும் அந்த புது சிருஷ்டியாக நாம் இருக்கிறதுக்கு முன்பாக நமக்கு முன்னோடியாக இயேசு இருந்திருக்கிறார். யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு எப்படி முன்னோடியாக இருந்தாரோ அந்த முன்னோடியாக இருந்த இயேசுவை நான் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒவ்வொரு டைம்லேயும் அதை நான் விசுவாசிக்கிறேன்னா, அதை நான் நம்புகிறேன்னா, அதை பற்றி பேசுகிறேன்னாங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ இயேசு தான் எனக்கு முன்னோடியாக என்ன பண்ணுறாரு, அப்போ மறுபடியும் பிறந்த நமக்கு முன்னோடியாக யாருன்னா இயேசு தான் என்ன பண்ணுறாரு. அப்போ அவர் தான் அவர் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ரீதியில் ஒரு மனுஷாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வார்த்தை வருதா, அந்த மேற்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை செயல்படுத்தக்கூடிய வார்த்தை வருதா? அப்போ இன்றைக்கி நான் கிறிஸ்துக்குள்ளார நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாவே, எனக்கு முன்னோடியாக இயேசு இருக்கிறார் அப்படின்னாவே, நான் இயேசு எப்படிலாம் அந்த புது சிருஷ்டியை, அதாவது
ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மனுஷனை அவருடைய சுபாவத்தில் என்ன பண்ணிருக்காரு, மாற்றிருக்கிறார். அப்படின்னா சொல்லிருக்கிற முன்னே ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிற ஞாபகம் இருக்குங்களா, என்ன சுபாவம், நான் நீதியின் சுபாவம், நீதியின். அப்போ அந்த நீதியின் சுபாவம் எனக்குள்ளார் இருக்குதுன்னா, அந்த நீதியின் தேவனுடைய சாயலாக நான் இருக்கிறேன்னா, அவர் எதை பார்த்தாலும் அது சாத்தியமாக என்னது போல, நான் இந்த நாள் முதற்கொண்டு சாத்தியம் இல்லைன்னா அதை நான் சாத்தியமாக என்ன போகிறேன். புரியுதுங்க நான் சொல்கிறது, நான் புது சிருஷ்டி அப்படின்னாவே பழசு இல்லை, புது ஆள். அப்போ புது ஆளாக இருக்கும்போது எனக்கு இப்போ எனக்கு முன்னோடியாக இயேசு இருக்கிறாரு. அப்புறம் அவர் எது எதெல்லாம் அவர் பார்த்தாரோ அதெல்லாம் அவர் சாத்தியம் தான் என்னார். சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு நாள் எண்ணவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாம் அந்த புது சிருஷ்டின்னா என்னன்னா, இயேசு எனக்கு முன்னோடியாக இருக்கிறதால நானும் இனிமேட்டு எதையுமே சாத்தியம் இல்லை என்று எண்ண மாட்டேன். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரிதான், முடியாத காரியமாக இருக்கலாம், நம்பக்கூட முடியாத காரியமாக இருக்கலாம், யோசிக்க முடியாத காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல அந்த சுபாவம், தேவனுடைய குமாரனுடைய சுபாவம் என்னன்னா, எதுவுமே முடியல அப்படின்னு இல்லை, எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு இல்லை, எதுவுமே அவரால் முடியாதுன்னு எங்கேயும் கைவிட்டதா வேதத்தில் இல்லவும் இல்லை. அப்போ நான் அவருடைய சுபாவத்தில் நான் இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் இனிமேட்டு இன்னிலிருந்து சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு சாத்தியமாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். ஏன்னா முன்னோடு இருந்த இயேசு எதை பிரதிபலித்தார் தெரியுங்களா, எப்பயுமே அவர் தேவனை தான் உயர்த்தியிருந்தார். அங்கே சொல்லும்போதே மனுஷனால் இது கூடாது தான் அது, ஆனால் தேவனால் எல்லாம். அப்போ மனுஷனாக வந்த ஒரு இயேசு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே கொடுக்குறாரு, நான் மனுஷகுமாரனாக வரும்போது தேவனுடைய குமாரன் தான் வர்றாரு, ஆனால் 100% மனுஷன் என்ன பண்ணார், அவர் வந்தார். அப்போ வந்து அவர் யாரை உயர்த்துறாரு, தேவனை உயர்த்துறாரு. அப்போ இந்த மாலை வேலை சாத்தியமில்லாத சூழ்நிலைகளுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் யாரை உயர்த்தணும், தேவனை உயர்த்தணும். ஆமே, அப்போ அப்படி சுபாவமே என்ன, இயேசு கிறிஸ்து சுபாவமே என்ன, எப்பயுமே தேவனை உயர்த்தக்கூடியது ஒன்று, ரெண்டாவது எப்பயுமே எதையுமே சாத்தியமாய் மாற்றுவது. அது கடலாக இருந்தாலும் சரிதான், அது அலையாக இருந்தாலும் சரிதான், அது காற்றாக இருந்தாலும் சரிதான், எது எல்லாமே அவர் வார்த்தைக்கு என்ன பண்ணுது, கட்டுப்படுது. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அவர் தேவனுடைய குமாரன் இல்லைங்க, அவர் 100% மனுஷன் என்ன பண்ணார், இருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் ஏன் கட்டுப்பட்டதுன்னா, அவர் எப்பயுமே தேவனை உயர்த்துறாரு. எதை உயர்த்துறாரு, தேவனை உயர்த்துறாரு. அப்போ தேவனை உயர்த்தும் போது தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுக்குள் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, நாம் இன்னிலேருந்து ஒன்று பண்ணணும், எந்த காரியமாக இருந்தாலும் தேவனை உயர்த்தணும். ரெண்டாவது, எந்த காரியமாக இருந்தாலும் அது எனக்கு சாத்தியமாக ஆகும். ஏன்னா தேவன் உலகத்தை எதனால் உண்டாக்குனார், எப்ரியர் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் என்ன பண்ணார், தேவன் உண்டா. அப்போ ஒரு உருவாக்கமே அங்கே ஆங்கில பைபிளில் பார்த்தோம்னா கிரியேஷன் என்ன பண்ணது வரும். அப்போ இங்கே சொல்லும்போது புது சிருஷ்டின்னு சொல்கிறது ஆங்கிலத்தை கிரியேஷன் தான் என்ன பண்ணுது. அப்போ ஆண்டவர் என்ன புது கிரியேஷனாக உருவாக்கியிருக்கிறார் இந்த ஊரில், இந்த உலகத்தில். அப்போ அந்த உலகங்கள் எப்படி அது உருவாக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு அது உருவாக்கப்பட்டதோ, இன்னைக்கு என்ன புது சிருஷ்டியாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நான் பழைய ஆள் இல்லை, நியூ கிரியேஷன், புதுதான் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஒரு புதுசாக என்னை உருவாக்குனதால நானும் எதனால என்னால் உருவாக்க, அப்போ அதான் இயேசு கிறிஸ்து எதை பார்த்தும் அவர் தோல்வியுற்றதா இல்லை, அவர் வந்து அதை செய்ய முடியாதா இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், காற்றாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் அலையாக இருந்தாலும் அவர் சொன்ன அதுக்கு கீழ்படுகிறது. ஏன்னா அவர் தேவனை உயர்த்துகிறார். ரெண்டாவது, எல்லாமே அவர் சாத்தியமாக தான் என்றார தவிர, அவருடைய சுபாவமே என்ன, அதை பார்த்த உடனே அது முடியும்னு நினைக்கிறார தவிர அது முடியாது நினச்சிதான் இல்லை. யவீருடைய மகள் மரிச்சிடுறாங்க இல்லையா, மரிச்சது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கும் தெரியும் போது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா, எல்லாருக்கும் தெரிஞ்சு காட்டி இயேசுக்கு நல்லாவே அப்போ நல்லா தெரியுது. ஆனால் இவர் மாத்திரம் சொல்கிறாரு நித்திரையாக இருக்கிறாருன்னு.
அப்போ சாத்தியம் இல்லை, அதை சாத்தியமாக மாற்றுவதற்கு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம புது சிருஷ்டினாவே நம்முடைய சுபாவம் என்ன? சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாருமே புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க, ஆனால் சாத்தியம் இல்லாத வார்த்தைகள், சாத்தியமுள்ள வார்த்தைகளை கூட சொல்லாமல் சாத்தியம் இல்லாத வார்த்தைகள் தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்களுமே என்னால் முடியாது, என்னால் முடியாது, அது வாய்ப்பு இல்லை, எனக்கு உதவி செய்ய, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், கேட்குறேன், நீங்கள் இந்த புதிய ஏற்பாடு சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனை உயர்த்தணும். ரெண்டாவது, சாத்தியம் இல்லாத காரியத்தையும் சாத்தியம் உள்ள வார்த்தைகளை சொல்லி சாத்தியமாய் மாற்றி காட்டணும். எத்தனை ராமின் சொல்லு, அதுதான் புது சிருஷ்டி, அதுதான். அப்போ என்னுடைய சுபாவம் இதுவரைக்கும் நான் புது சிருஷ்டியை தான் ஆயிட்டேன், எப்பயோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், எப்பயோ மறுபடியும் பிறந்துட்டேன். ஆனால் புது சிருஷ்டிங்கிற சுபாவத்தில் வாழாமல் என்ன பண்ணிட்டேன், இருந்துட்டேன். ஆனால் இனிமேட்டு வாழ்வேன், வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும், வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு சாத்தியம் உள்ள நாளாக தான் என்ன பண்ணும் இருக்கும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் தேவனை உயர்த்துவேன், தேவனை மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்தி தேவனை மட்டும் மகிமைப்படுத்திட்டு என் வார்த்தைகள் மற்றதை உருவாக்காத வார்த்தைகள் நான் பேசவே மாட்டேன். எந்த வார்த்தைகளை பேசணுமோ அந்த வார்த்தைகளை பேசுவேன். அந்த வார்த்தைகளால் ஒரு கிரியேஷன் என்ன பண்ணாங்க நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி உங்களை கொண்டு கர்த்தர் சாத்தியம் இல்லாத காரியங்கள்லாம் சாத்தியமாக மாற்றுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன்னா எனக்கு முன்னோடியாக இருக்கிற இயேசுவை நான் பார்த்து அவர் எதெல்லாம் சாத்தியம் இல்லாத காரியத்தை செஞ்சாரோ அதையும் நான் இன்றைக்கி சாத்தியம் இல்லாத காரியமாக இருக்கலாம், அதை சாத்தியமாக என்னால் மாற்ற முடியும். ஏன்னா நான் தேவனை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இப்போ உலகத்தில் எது முடியலன்னு நினைக்கிறாங்களோ அதை கைவிட்டு போயிடுறாங்க. உலகத்து ஜென்ம சுபாவத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க, இல்லைன்னா அதெல்லாம் முடியாதுங்கன்னு போயிடுறாங்க. ஆனால் நான் என்னை ஏன் மறுபடி பிறக்க வச்சுக்கிறேன்னா, யார் முடியலன்னு விட்டாங்களோ அதை நான் தொடங்குவேன். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் அதை புதுசாக நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் என்ன உயர்த்துவதற்காக இல்லை, நான் தேவனை உயர்த்துவதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் காற்றாக இருந்தாலும், திரும்ப சொல்கிறேன், காற்றாக இருந்தாலும் அவர் சொன்னால் என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. இறையாதே, அமைதலாக இரு அப்படின்னு எதை சொல்கிறாரு? கடல் அமைதியாக இருந்தால் பார்த்துருக்குறோமா நம்ம? அமைதியாக இருந்தால் பார்த்துருக்கோமா? இல்லை. அது மாட்டி வந்து வந்து அது வேலை என்ன பண்ணும்? ஆனால் அதை பார்த்து சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் இன்றைக்கி நீ அமைதியாக இருன்னு. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை அமைதியற்ற நிலை கொண்டு போகுது. ஏன்னா அந்த நிலை வருவதுக்கு முன் நான் அமைதியாக இருக்க முடிய மாட்டேங்கிறேன். நான் ஆரம்பிச்சிடுறேன், அலையை அடிக்கிற மாதிரி, காற்று அடிக்கிற மாதிரி, புயல் அடிக்கிற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணுது? காற்று அடிக்குது. அதில் இன்றைக்கி அலையை இது வரைக்கும் நிறுத்திருந்தா பார்க்கல, ஆனால் வேதம் சொல்லுக்குது அமைதல் ஆயிட்டுன்னு. அதே போல் நான் இன்றைக்கி சொன்னேன்னா வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்கிறேன். அப்படி சொன்னேன்னா அது அப்படியே என் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நடக்கும். ஆமே. அப்போ இன்றைக்கி நீங்களும் நாளும் அதை பார்த்து விசுவாசம் வரும்போது மலையை பார்த்து சொல்ல சொல்கிறாரு. மலையை பார்த்து என்ன பண்ணுறாரு? பேச சொல்கிறாரு. ஆனால் பேசுனா போகுமான்னு தான் நம்ம யோசித்து பேசுகிறோமே தவிர, எந்த இடத்துலையும் பேசுனா போகுமான்னு ஏசப்பா யோசிக்கவே இல்லை. அப்போ எது புதிதாகணும்? மனது புதிதாக, மனது புதிதாகனா கண்டிப்பாக அவங்களை என்ன பண்ணலாம்? எழுப்பலாம். இன்னொன்று, நமக்குள்ளார ஒரு நம்ம முடிவு பண்ணுறோம், இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. யாராவது ஒருத்தங்க இன்னும் ஒரு பிள்ளை படிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது படிக்காதுங்கன்னு முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அதை குறித்த சுபாவம் நமக்கு நல்லா என்ன பண்ணுது? தெரியுது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது படிக்காது தான் அப்படின்னு அதோடைய சுபாவம் உங்களுக்கு தெரிஞ்சதால் அதை பேசுகிறோம். ஆனால் நான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் என்கிட்ட இருக்குது, தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு சுபாவம் இருக்குது, தேவன் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குன ஒரு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவத்தை நான் பயன்படுத்தலை. இன்னும் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா, மற்றவங்க யாராவது நினச்சிக்குவாங்களோ ஏதோ சொல்லும்போது தவறாக யோசிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நாமளும் என்ன பண்ணும்? அவங்க சொல்கிறாங்களா கரெக்ட் அப்படியே போய்டும் அப்படின்னு போயிட்டோம். நான் சொல்கிறேன், ஒருவேளை வெளியில் நீங்கள் அப்படி போயிருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் யாரும் உங்களை ஒன்றும் நினைக்க போகிறது இல்லை. அப்படியே நினைச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிப்போம்.
ஹலேலூயா. ஏன்னா ஏசப்பா எல்லா இடத்துலையும் பண்ணார், ஆனால் அவர் ஊரில் ஒன்றும் பண்ண முடியல, அதான் வேதம் சொல்லுது. அதை நம்ம எல்லா இடத்துல பண்ணுறதுக்கு முன்பாக நான் என்ன நினைக்கிறேன், நம்ம குடும்பத்தில் ஆரம்பிப்போம், சாத்தியம் இல்லாத காரியங்களை சாத்தியமாக மாற்றுவோம். மாற்றும்போது ஈஸியாக நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படுவதற்கு, நம்ம குடும்பத்தில் இருக்க இயேசு நம்புவதற்கு ரொம்ப ரொம்ப மிக லெகுவாக என்ன பண்ணும். இது சொல்லிட்டு செய்ய வேணாம், நாம் புது சிருஷ்டிங்கிறது நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நம்மளை எப்பயுமே பார்க்கும்போது வயதாயிடுச்சுன்னு தான் பார்க்குறாங்க தவிர புதுசாக யாரும் பார்க்கவும் இல்லை. அப்போ நான் எனக்கு தான் தெரியும் புது சிஷ்யம், உங்களுக்கு தான் புது சிஷ்யம் தெரியும். அப்போ நான் முதல்ல எனக்கு அது தெரிஞ்சதை நான் முதல்ல அப்ளை பண்ணுறேன், நான் முதல்ல அதை சாத்தியமாக மாற்றுறேன். நான் சாத்தியமாக மாற்றும் போது தான் மற்றவங்களை கேட்கவே வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் சொல்லலாம், நான் புது சிருஷ்டிப்பா, நான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எல்லாவற்றையும் சாத்தியமாக மாற்றினார், கத்தர் இன்னைக்கு எனக்கு சாதகமாய் மாற்றியிருக்கிறாருன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ புது சிருஷ்டிய சுபாவமே என்ன, எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு விட்டுதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறது? ஆமாம். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நான் உயிரோடு வருவேன்னு சொல்லலை, உயிரோடு இருக்கும்போதே மறிப்பேன் உயிரோட வயது வருவேன்னு சொன்னார். புரியுதுங்க சொல்கிறது? மறிச்சவங்களை எழுப்புறதை பற்றிலாம் சுவேசுறாங்க, ஆனால் இயேசு அப்போ மறிக்கவே இல்லை. நான் ஒரு நாள் மறிப்பேன், ஆனால் என்ன பண்ணுவேன் உயிரோடு எப்படி முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் முடியும்னு சொன்னார். அப்போ இருந்தவங்களுக்கு அதெல்லாம் புரியல, ஆனால் அது ஒரு நாள் மறித்து உயிரோடு எழும்பும்போது அதை நினைவு கூர்ந்தாங்களாம். எதை நினைவு கூர்ந்தாங்க? அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார்ல, அதை நினைச்சாங்களாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நாம் கிறிஸ்துவ எனக்குள்ளார வாழ, நான் கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறேன், புது சிஷ்யாக இருக்கிறேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அப்படிவாய் அதுவாய் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும்? எத்தனை பேர் அமைன் சொல்கிறது? அப்போ முடிஞ்ச பிறகு எனக்கு தெரியும்னு சொல்கிறது இல்லை, நிறைய பேர் அப்படி சொல்லிட்டுருக்காங்க, மார்க் இவ்வளோ எடுப்பேன் எனக்கு தெரியும் நீ இவ்வளோ தான் எடுப்பன்னு. இல்லை, உனக்கு தெரியாத ஒரு காரியம் எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீ அப்படி தான் யோசிக்கிறியா? இல்லை, நான் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்யாக இருக்கிறேன், பழையது போயிடுச்சு, புது ஆள், ஒவ்வொரு நாளும் புது அனுபவம், ஒவ்வொரு நாளும் புது சுபாவத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. அப்போ என் வாழ் நாட்களில் வரேன், 33 வருஷம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததா சொல்கிறாங்க இல்லையா, 30 வருஷம் அதுக்குரிய ஒரு சுவடும் இல்லை, சாதாரணமாக இருந்துச்சு. அந்த 12 வயசில் தேவாலயத்தில் இதோட சரி, அது மாதிரி ஒன்றுமே காமிக்கல இல்லையா. ஆனால் 30 வருஷம் இல்லாத ஒரு காரியம் 3 வருஷத்தில் என்ன பண்ணுது, நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ 3 வருஷமே நீங்கள் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் சென்ற இடம் போலாம், அவர் அவங்க சென்ற பகுதி முழுக்க எல்லா இடத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்ன பண்ணார், ஏற்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னா, அவர் அவருடைய சுபாவத்தை தான் வெளிப்படுத்துகிறார். ஜென்ம சுபாவ மனுஷன் பற்றி அவருக்கு பிரச்சனையே இல்லை, கூட இருக்க சீஷனை பற்றி அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவருடைய சுபாவத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், எல்லாம் வெற்றியாக ஜெயமாக இருந்துச்சு. நமக்கு அந்த சுபாவத்தை, நீதியின் சுபாவத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சுபாவத்தை நான் பயன்படுத்தும் போதெல்லாம் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அமைன் சொல்கிறது? அப்போ அதிசயம் நடக்கும். எத்தனை பேர் அமைன் சொல்கிறது? அப்போ அற்புதங்கள் அதிசயங்கள் என்பது லேசாக நடக்கிறது, நமக்கு நடந்தால் போதுன்னு யோசிச்சுட்ருக்குறோம். எச்சை உமிழ்ந்து அதை எடுத்து கண்ணில் தடவி போய் சீலவங்குளத்தில் நீ கழுவு பார்வையிட அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவன் போய் என்ன பண்ணுறான், கழுவுறான், பார்வை வந்துச்சா? அவன் போய் கழுவுன பிறகு தான் அவனுக்கு பார்வை வந்திருக்கும். ஆனால் இவருக்கு தெரியும், இங்கேயே பார்த்துட்டாரு. எங்கேயே பார்த்துட்டாரு? அவனுக்கு முதல்ல செய்தா இருப்பார், அப்போவே பார்த்துட்டார், நீ போய் கழுவு, உனக்கு பார்வை வரும் இல்லைங்களா. குஷ்டரோகி அப்படி தான் இல்லையா, நீ போய் காண்பி, ஆசாரண்ட உன்னை காண்பி, நீ சுஸ்தமாவன்னு சொல்லி அனுப்பிட்டார். அவன் போன பிறகு தான் அவனுக்கு தெரியுது, ஆனால் எப்போ இவருக்கு தெரியும்? அப்போ இன்னைக்கு நீங்கள் தேவனை மணிக்கு மையப்படுத்தும்போது உங்களுக்குள்ளார ஒரு உள்ளூர் ஒரு சொல்லும், இப்போவே அது ஆரம்பமாகுது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தேவனை மையப்படுத்துறீங்க, எல்லாம் சாத்தியமாக யோசிக்கிறீங்க, சாத்தியமான வார்த்தைகளை பேசுகிறீங்க. அப்படி பேசும்போது அந்த சுபாவம் உங்களுக்குள்ளார்ந்து ஒரு காரியத்தை சொல்லும்,
நீ சொல்லிட்டல கண்டிப்பா அது என்ன பண்ணும், நடக்கும். ஹல்லேலூயா. இதை 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 பற்றி கொஞ்சம் தியானிச்சுட்டு இருக்கும்போது தான், கடந்த வாரத்தில் என்னுடைய நண்பருடைய அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிச்சின்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணியா அண்ணாச்சி ஜெபம் பண்ணிக்கேன்னா, நானும் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் நினப்பு வந்துச்சு, என்ன ஆயிருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இதை தியானிக்குமோ நினச்சேன், நான் சொல்லிட்டேன், அது கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கோம் அவங்க, அவ்வளோதான். இப்போ வரும்போது கூட அடிச்சிடலாமான்னு யோசித்தேன், இல்லை இல்லை சொல்லிட்டு ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டோம், அவங்க ரெக்கவர் ஆகுவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம். அப்போ அதே நம்பிட்டு என்ன பண்ணுவோம், இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அதை பயிற்சி வைக்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும்னா அது தானாக கூடுறதில்ல, நான் சொல்லும் போதெல்லாம் அது கூடுது. ஏசு கிறிஸ்து இல்லைங்களா, காத்த பார்த்து அப்படியே நின்றுட்டு இப்படி பார்க்க மனசில் சொல்லலை, நீ அமைதலாயிரு, கடலை பார்த்து நீ இறையாதுன்னு சொல்லாமல் நின்று பார்க்கலைங்க, நின்று பார்த்து சொல்கிறாரு, அப்புறம் நிற்குது. புரியுது நான் சொல்கிறது. இன்றைக்கி நாமளே நமக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துடுது, அது நிற்காது, அது இது வரைக்கும் கடலை நம்ம நின்றுதை பார்த்துருக்கோமா, அது எப்படி நிற்கும், நிற்காது. நமக்குள்ளார ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதை பேசும்போது அதில் பலன் இல்லை. சொல்லுது புரியுதுங்களான்னு தெரியல. நமக்குள்ளார சுபாவம் இருக்குது, நம்ம பேசுவோம். ஏசுப்பாக்க கீழ்ப்படிஞ்சது போல் எல்லாம் கீழ்படியும். ஏசப்பா சொன்னபடி நான் சொல்கிறேன், அதை நான் விசுவாசித்து சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இது நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுறது, பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்மளுடைய சிந்தை அப்படி தான் போகும். சொல்லிட்டேன், ஒருவேளை ஃபெயிலியர் ஆனால், ஃபெயிலியர் ஆனால் நீ ஏன் யோசிக்கிற, சொல்ல வேண்டிதான் என் வேலை. ஏன்னா சுகம் கொடுக்கறது நாள் இல்லை, சொல்றது தான் நான், சுகம் கொடுக்குற அவர். ஹல்லேலூயா. அப்போ சொல்லாம சுகம் இல்லை. அப்போ நான் சொல்ல வேண்டியது என் வேலை, சுகம் கொடுக்கறது அவர் வேலை. இப்போ நாம சொல்லாமலே சுகம் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் அவங்களுக்கு சுகமும் ஆகாது, நான் சொல்லவும் முடியாது. அப்போ இன்னைக்கு சொல்லிடுவோம், சுகம் கொடுக்கறது அவர். எத்தனை பேர் அமைன் சொல்றது, நான் போய் சுகம் கொடுக்கறது இல்லை, நீங்கள் போய் யாருக்கும் சுகம் கொடுக்கறது இல்லை, சுகம் கொடுக்குற அவர் தான். அவர் சுகம் கொடுக்குறா இருக்கிறதால நான் அவரை நம்புறதால அவரை உயர்த்தி நான் வைக்கிறேன் கையை, அவன் பிழைக்க போகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அமைன் சொல்கிறது. அப்போ எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடணும், நான் புது சிருஷ்டி, என் சுபாவம் வேறு. இது வரைக்கும் நான் எல்லாத்துலேயும் கை வச்சு சொல்லுவாங்கள்ல, சரியில்லாமல் போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் கை வைக்கிறேன், சரியாகும். இது வரைக்கும் ஆகலை, ஏன்னா நானே நம்பிட்டேன் நான் கை வச்சா சரியாகாதுன்னு. அதில் நான் இன்றைக்கி நம்புகிறேன், நான் கை வச்சா தான் அது தொடங்கும். அதனால் நான் நம்பி இன்றைக்கி கை வைக்கிறேன். என்ன நம்பி இல்லை, அதை அற்புதம் செய்கிறவர் அவர், அதிசயம் செய்கிறவர் அவர். அதனால் நான் புது சிருஷ்டிங்கிறத நான் நம்பி நான் கையை வைக்க போகிறேன். கையை வைக்கும் போதெல்லாம் சுகத்தை என்ன பண்ணுறாரு, கத்தர் கொடுக்குறார். கை வைக்கும் போது அதில் கத்தர் துளங்க பண்ணுறாரு. கை வைக்கும் போதெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். கை வைக்கும் போதெல்லாம் கத்தர் அதில் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்ன பண்ணுறாரு, செய்கிறாமே. அப்போ நம்முடைய எண்ணத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஜெபிச்ச பிறகோ அது ஒரு பெரிய டவுட்டாக எண்ணவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நான் எங்கே போயிடுறேன், திரும்ப ஜென்ம சுபாவத்தில் போயிடுறேன். சொல்லுங்களேன், மனுஷனா அப்படி தான் இருப்பான், இல்லைங்க, நான் புது சிருஷ்டி, மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை நீ தரித்திர் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் புது ஆள், நீங்கள் புது ஆள். இன்னைக்கு கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிப்போம். இன்றைக்கி உங்கள் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம், நம்ம குடும்பத்தில் பயன்படுத்துவோம், பிள்ளைகள் வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பலவீனம் அங்கே வேலை இல்லை. வேலை இல்லைங்கிறத மாத்திரம் நம்புங்க, பலவீனம் போயிடும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேலையில் புது சிருஷ்டி, என் சுபாவம் வேறு. நான் வெறும் புது சிருஷ்டி புது சிருஷ்டி சொல்கிறேன் இல்லை, நான் கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறேன்னு சொல்கிறதால எந்த பிரயோஜனம் இல்லை, என் சுபாவமே வேறு. இது வரைக்கும் நடக்காத காரியம் நடக்கும், இது வரைக்கும் செயல்படுத்த முடியாத என்ன பண்ணும், காரியங்கள் செயல்படுத்தப்படும். எந்த காரியத்தையும் நான் என்னால் முடியாது நான் விட போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அம்மா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அப்படி ஊழியத்துக்கு ரெண்டு பேர் வந்து ஊழியம் பண்ண வந்துட்டாங்களாம், ரெண்டு பேரும் முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் முடியாதுன்னு விட்டுட்டு போனதை இவர் போய் ஆரம்பித்தார், அற்புதமான ஊழியம் என்ன பண்ணுது. ஹல்லேலூயா.
அதே ஊர், அதே ஏரியா, அதே இடங்கள் தான். ஆனால் ரெண்டு பேர் பார்த்த விதம் வேறு, ரெண்டு பேர் வாழ்ந்த விதம் வேறு. ஆனால் இவர் போனார் அதே இடத்துல, அற்புதமாக ஊழியம் என்ன பண்ணுது, ஒரு இடம் இல்லை இப்போ ரெண்டு இடம் ஊழியம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரியுது. இந்த இதை தியானிக்கும் போது அவங்களால் முடியும், அதை ஆரம்பித்தாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது குழந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம், 10 வருஷம் ஆகி போச்சு. எத்தனாவது படிக்கிறோம் இப்போ உலகம் என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வருஷமாக என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நான் எதில் நான் பெருகணும்? விசுவாசத்தில் பெருகணும். உலகங்களை உண்டாக்கின வார்த்தை, நான் எதை சொன்னாலும் அது உண்டாகும். ஹல்லேலூயா. இதை தியானிக்கும் போது அந்த வாழைக்கொள்ளமாவை நினச்சேன். அந்த அம்மா சில நேரம் கஷ்டப்படும் போது போயிடலான்னு நினைக்கவே நான் மாட்டேன். அந்த அம்மா போன போது நினைக்கவே மாட்டேன். ஜெபிக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அதுவும் நான் வாழ்ன்னு தான் ஜெபிக்க சொல்லும். எங்கேயோ இருக்குதுங்க, ஆனால் அந்த எனக்குள்ளார இருக்கிற நம்பிக்கை, அதற்குள்ளார ஒரு இருக்கிற நம்பிக்கை, இந்த வார்த்தைகள் சொல்லும்போது அதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய பலனை என்ன பண்ணுது ஏற்படுத்தி இது வரைக்கும் என்ன பண்ணுது தியானிக்கணும்னு நினச்சேன். அப்போ அதனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுது வாழ்ந்து கொண்டிருக்குது. பைபிள் இப்போலாம் அந்த அம்மா பைபிள் படிக்க முடியாது, அதால் பைபிள் படிக்கிறதுக்கோ அந்த சுச்சுவேஷனோ எதுவுமே அதுக்கு வாய்ப்பு சாத்தியம் இல்லை. ஆனால் கரெக்டாக ஃபோன் பண்ணுறோம், கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஃபோன் பண்ணிவிடும். முடிஞ்சால் 3 வேளையும் பண்ணும். மறந்துடும் சில நேரம், நைட்டு ஃபோன் பண்ணி நான் தான் மறந்துட்டேன், நீங்களாவது எனக்கு ஜாபம் பண்ணக்கூடாதா ஃபோன் பண்ணிங்க. ஆனால் மறக்காது, அது 10 மணி 11 மணியால் அடிச்சிடும், 11 மணியெல்லாம் அடிக்கிற ஆள் அதாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, ஜபம் பண்ணால் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நான் ஜபம் பண்ணாத என்ன பண்ணும். அதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. நாம் வேலை, நம்ம வேலை ஜபம் பண்ணுறது, சுகம் கொடுக்குறார் அவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வேலை விசுவாச வார்த்தைகளை பேசுகிறது, அதை செயல்படுத்துவது. தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி நமக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறாரு. என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்குறார். உங்களுக்கு எதை எதிர்பார்க்குறாரு? ஆமாம், உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை கத்தர் அந்த ஆவியானவர் எதிர்பார்க்குறார். அப்போ உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் என்கிட்ட வந்துருச்சுன்னா, ஆவியானவர் நான் அடிக்கடி பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஷூட்டிக்காக செய்வாங்க சில வேலையை. சில வேலை ரொம்ப பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக விளையாட்டே செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதுக்கு பிடிக்குது, அது அதெல்லாம் செய்யும். அதே போல் ஆவியானவருக்கு எது பிடிக்குது, என் வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு என் வேலை செய்கிற ஆரம்பிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப சூட்டிங்காக செய்கிறாரு, ரொம்ப ஸ்பீடாக செய்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அதிசயம் அற்புதம் என்பது லெகுவாய் நடக்கக்கூடியது. அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தின் அளவு அப்படி என்ன பண்ணுருச்சு, மாறி போயிடுச்சு. அதில் இன்னைக்கு திரும்ப கொண்டு வரும் புது சிருஷ்டியாக நான் இருக்கிறேன், என் சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்குது. எந்த சுபாவம், நான் என்ன சொல்கிறேனோ அது என் வாழ்க்கையில் என்ன பண்ணும். ஏன்னா நான் ஒவ்வொரு நேரமும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3.5 வருஷமும் தேவனை மகிமைப்படுத்தி அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் பெற்றெடு கொடுத்தார். இந்த நாளில் அற்புதம் உங்கள் வாழ்க்கை நடக்குது. ஹல்லேலூயா. ஐயோ 15 வருஷம் நான் காத்திருந்தேனே, இல்லைங்க, இன்றைக்கி அற்புதம் நடக்குது. 15 வருஷத்தை விட்டுருங்க, இன்றைக்கி அற்புதம் நடக்குது. அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை திராட்சை மாற்றும் போது யாருமே எந்த பேக்ரவுண்டும் அங்கே சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, முந்தின ரசத்தை பார்க்கலாம், இந்த ரசம் எப்படி இருக்குது, ரொம்ப முன்னாடி இருந்ததை காட்டில் இதை நல்லா என்ன பண்ணுது. எப்பயுமே முன்னாடி தான் நல்லா இருக்கும், பின்னாடி நல்லா இருக்காது, ஆனால் பின்னாடியும் நல்லா இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன், இவ்வளோ நாள் போயிடுச்சே, வேணாம். இன்றைக்கி அற்புதத்தை லெகுவாய் கத்த செய்கிறார். நம்ம சுபாவம் வேறு, அந்த சுபாவத்தை பயன்படுத்துவோம். அந்த சுபாவம் நீதியின் சுபாவம், நீதியின் தேவனுடைய பிள்ளையுடைய சுபாவம் அது. அந்த சுபாவத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நான் மாற்றப்பட்டவன், மாற்றங்களை உண்டாக்குறவன், மாற்றங்களை எதிர்பார்க்குறவன். மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் நான் காண்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது?